வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆள், அவரோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி அவரோட பர்த்டே மேஷப் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் மொதல் வரீங்க அப்படின்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் சேர்த்து அமைக்கிறீங்க. அப்போ தான் நம்மளோட மணி ஓசியோ நம்ம கலந்து உடனடியாக உங்களுக்கு சில அதிகமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடையாது. மறக்காமல் தயவு செஞ்சு இதை பண்ணிடுங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் இருக்குது, அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் பேர் ஆதரவு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்பட்றீங்களோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ்லாம் பண்ண ஆசைப்பட்றீங்களா அதுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இது எந்த சேனல்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா S.S.Esaike Ganapathy ஸ்டுடியோ. ஆமாம், அதனால் இந்த சேனல்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா பேசலாம். லோகோவே செம்மையா இருக்கு. கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பாடு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு அவரே, அவர் மட்டுமே பொருத்தமான. மக்கள் திலகம், புரட்சி தலைவர், மக்களின் மனதை வென்றெடுத்த கதாநாயகன், சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர், எதிரிகளையும் வசீகரிக்கும் புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், ஏழைகளின் அன்புக்கு பாத்திரமானவர் என பல சிறப்புகளை கொண்ட மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆர். மனிதராய் பிறந்தவர் எத்தகைய புகழை சம்பாதிக்க வேண்டும் என இத்திகாசங்களும் காப்பியங்களும் பறைசாற்றுகின்றனவோ அந்த அத்தனை புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவர். மறைந்து 33 ஆண்டுகள் கடந்தும் தமிழக அரசியலின் தலைவிதியை நிர்ணயிக்கும் சக்தியாக திகழ்பவர். நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் முதல் நாளை கட்சி தொடங்க எத்தனைக்கும் இளைய தலைமுறை நடிகர்கள் வரை மக்களை கவரவும் அவர்களின் வாக்குகளை பெறவும் எம்ஜிஆரின் பெயரை பயன்படுத்துவதுடன் திரைப்படங்களிலும் அவரை நினைவூட்டும் காட்சிகளை அமைத்து வருகின்றன. நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார், பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சொத்து ஒண்ணு பேசலையா? உங்க சொத்தாவது ஏன் சொத்தாவது? எவன் சொத்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கோம். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா, முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. Understand? சின்னதாக இருந்தாலும் ஒரு அருமையான மேஷப்பாக, ஒரு ஸ்வீட்டான ஒரு மேஷப்பாக வந்து இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சிறப்பாக இருந்தது.
அன்னைக்கு அவர் வந்து ஒரு உண்மையான கதாநாயகனாகவே வந்து நடிச்சிருக்காரு. வாழ்க்கையிலையும் அதே மாதிரி இருந்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும், ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொல்லும். இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது அப்படின்னம்னா அந்த படத்தையே பார்த்தா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் தெரியும். அனைத்தும் நல்ல விஷயங்களே பேசியிருக்கிறார். ரொம்ப நல்ல ஒரு தலைவர், நம்ம தமிழக அரசியல்லையும் தமிழக வரலாறுலையும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மேஷப்போ அதான் ஒன்றுத்துது செமையாக இருக்குது. இந்த மேஷப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மணி வச்சு நம்ம கடன் உடனடியாக வந்து உங்கள்கிட்ட சேரும். அது ஓகே, லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, அதே கிளிக் பண்ணி பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற ஒரு சந்திக்க வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.